Hello guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல யார் யாருக்கு பேட்டில் போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கிரேட்டஸ்ட் ரஃபேல் பேப்ளேடுக்கும் அண்ட் வேர்ல்டு ஸ்பிரகனுக்கும் தான். ஸோ கிரேட்டஸ்ட் ரஃபேல் பேப்ளேட் பாத்தீங்கன்னா மூணு மோட் இருக்கு இவனுக்கு. ஸோ மூணு மோட்லயும் நம்ம சண்டை போட்டு பார்க்குவோம். ரெண்டு பாயிண்ட் எந்த பேப்ளேட் எடுக்குதோ அந்த பேப்ளேட் தான் வின் ஆயிரும். ஸோ பார்க்கலாம் கைஸ், மூணு மோட்டு ரெண்டு பாயிண்ட் யார் வின்னரு அப்படிங்கிறத. ஸோ டைலாக் சுட்டி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக பேட்டில்குள்ளே போயிடலாம். 3, 2, 1, லடி நெத்தியடி தொல்லி அடி. ஸோ இப்போ நம்ம கிரேட்டஸ்ட் ரஃபேல் வந்து ஸ்டெமினா மோடில் இருக்குது. பார்ப்போம் ரெண்டு பாயிண்ட் இதில் எடுக்கிறான் நான். வேற மாதிரி காய்ஸ், கிரேட்டஸ்ட் ரஃபேல் தான் 1 பாயிண்ட் எடுத்திருக்கான். நெக்ஸ்ட் பேட்டில் போட்டுருவோம். 3, 2, 1, நெத்தியடி தொல்லி அடி லடி. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தானா தலைவன், வேற ரகம் பார்த்து உஷாரு. பாருங்க இன்னும் அந்த இது குறையுதானே, ஸ்டெமினாவை குறையவே மாட்டேங்குது. இந்த அளவுக்கு மொக்கம் வாங்கிட்டு இருக்கான். சூப்பர் கைஸ், வேற லெவல். ஸோ இதில் இவன் தான் வின் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடை மாத்திர வேண்டியதுதான் எங்கடா மோடு. ஸோ இது இப்போ ஸ்டெமினா மோடில் இருக்கு. அப்படியே தூக்கி இந்த சைடு வச்சோம்னா டிஃபென்ஸ் மோடு. பேட்டில் போட்டுருவோம். 3, 2, 1, நெத்தியடி சொல்லி அடி டாடி. கரெக்டாக வேலை செய்யுதுங்க. ஃப்ளேம் பிராண்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி இல்லாட்டினாலும் அனிமி சீரீஸில் காமிச்சிருக்க அதே ஒரு ஒர்க்கிங் இது இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு. டக்கார டைமில் கூட அந்தளவுக்கு வேலை செய்யாத போல. சூப்பர் வாரு தலைவன், ஒரு டொர்னாடோ கிரியேட் பண்ணி சுற்றிட்டு இருக்கானே மேலே. ஸ்பெஷல் மூவ் மாதிரியே இருக்கு. அடுத்த பேட்டில் போட்டலாம். 3, 2, 1, எத்தி அடி சொல்லி அடி லாடி. வேல்டு ஸ்பிரகனாவது, வேலைக்காக ஸ்பிரகனாவது. நாங்கள் எவனாக இருந்தாலும் பல வச்சு எப்போ கொஞ்சம் டைலாக் பண்ண மாட்டேங்கிட்டு பந்தாடுவான்னு சொல்ல வந்தேன், அதே பிளாபர் ஆகிடுச்சு. ஸோ டைலாக் பிச்சுக்கும் டைம் இல்லைங்க, நம்ம வின்னரை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். வின்னர் யார்? கிரேட்டஸ்ட் ரஃபேல். இங்கே என்ன சொல்லுது, ரஃபேல் ரஃபேல்னு சொல்லுதா? ஸோ இதில் இவன் தான் வின் பண்ணியிருக்கா. ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மோட் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து இது டிஃபென்ஸ் மோடில் இருக்குது. அப்படியே தூக்கி மறுபடியும் கொஞ்சம் மேலே வச்சோம்னா இந்த சைடு வச்சோம்னா இருக்கிறதுல இது ஹை மோடு. ஸோ இப்போ இது வந்து அட்டாக் மோடு. பார்த்தீங்களா, இங்கே ஹோலாக இருக்கும், உள்ள ஓட்டாக இருக்கும். போட்டுருவோம். 3, 2, 1, நெத்தியடி சொல்லி அடி. அட்டாக்காக மாறிட்டால நம்ம இப்போ உள்ள. ஆனால் அட்டாக் எப்பயுமே ஸ்டெமினா கம்மி. பார்க்கலாம். இவன் யார் என்று தெரிகிறதா, கிரேட்டஸ்ட் ரஃபேல் என்று புரிகிறதா? அங்கே பாருங்க, அட்டாக்காக இருந்தாலுமே இத்தனைக்கும் அந்த பேப்ளேட ஃபஸ்ட்டு தான் விட்டுக்கிட்டு இருக்கேன். வேர்ல்டு ஸ்பிரகன் எப்படியாவது ஜெயிச்சு தொலைகிறான் அப்படிங்கிறக்காண்டி, எப்படியாவது ஜெயிச்சிடறா அப்படின்னு ஒரு எண்ணத்துக்காண்டி இவனை தான் ஃபஸ்ட்டு வரேன். நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த பேப்ளேட ஃபஸ்ட்டு விடுவேன், இதை செகண்ட் விடுவேன். அப்போ ஜெயிக்க மாட்டேங்கிறானே, ஏன்னா இவன் ரொம்ப பவர்ஃபுல்லு. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தானா இதிலே வின் பண்ணிடுவாங்க கைஸ். பார்க்கலாம். 3, 2, 1, நெத்தியடி சொல்லி அடி. ஒரு பஸ்ட் பினிஷ் குடுறா, அகிலே சார் தான் கொடுத்துருப்பான். சூப்பர். சோ கைஸ், என்னதான் முக்கி இது பண்ணாலும் வேலைக்காவல. இந்த தூக்குவாளி பேப்ளேடு இல்ல, பறக்கிற பேப்ளேடு, பறக்கும் வவ்வால் பேப்ளேடு, நமது கிரேட்டஸ்ட் ரஃபேல் வருக வருக என்று வரவேற்று அதுதான் வெற்றியை கொண்டாடி இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான். இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்க பஸ்ஸில் இருக்க பேப்ளேட்லேயும் கிரேட்டஸ்ட் ரஃபேல் தாங்க ரொம்ப பவர்ஃபுல், அதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மட்டும் தான் மோடி சேஞ்ச் பண்ணுவீங்க, நாங்களும் பண்ணுவோம்டா, நாங்கள் சைட் சேஞ்சே பண்ணுவோம்டா. இது வந்து ரைட்டில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ நம்ம லெஃப்ட் டைரக்ஷனில் மாற்றுவோம். ஸோ அதுக்கப்புறமா பார்க்கலாம் நம்ம வேர்ல்டு ஸ்பிரகன் வந்து டஃப் கொடுக்குறானா இல்லாட்டி மறுபடியும் மொக்க வாங்குறானா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுவோம்.
ஸோ காய்ஸ் இப்போ நம்ம லெஃப்ட் டைரக்ஷனுக்கு மாற்றியாச்சு, இப்போ பேட்டில் போட்டு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவைப்படுறது லெஃப்ட் லான்ச்சர், அது நம்மக்கிட்ட இருக்குது. 3, 2, 1 நெத்தியடி சொல்லி அடி லாடி. பார்க்கலாம் சுரேன் ஜெயிக்கிறானா இல்லாட்டி நம்மளோட என்னடா சுரேன் ஸ்பின் சீல் பண்ணுற மாதிரியே இருக்கு. ஒரு டில் கொடுத்து நம்மளோட கிரேட்டஸ்ட் ரஃபேல் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்டெமினா மோடில் வச்சு பேட்டில் போட்டிருக்கோம், டிஃபென்ஸ் மோடுக்கு மாற்றிருக்கோம். இதில் போட்டு பார்ப்போம். 3, 2, 1 நெத்தியடி சொத்தியடி ஊத்தடி. என்ன மாதிரி ஒட்டை ரசம் உள்ள மாதிரி தான் இருக்குது லாடி. சுத்தம் போய் நம்ம ரஃபேல் தான் வின் பண்ணுவோம் போல். அல்டிமேட் கைஸ் வேறு மாதிரி ரஃபேல் தான் வின் பண்ணியிருக்கான். ஃபைனல் அட்டாக் மோடில் போடலாம், அதுலேயும் விஜய்க்கலாட்டி அவ்வளோதான். 3, 2, 1 நெத்தியடி சொத்தியடி சரி. ஆசம் காய்ஸ் ஆசம். ஸோ காய்ஸ் எவ்வளோ ட்ரை பண்ணோம் நம்மளும், நீங்களே பார்த்துருப்பீங்க. ரைட் டைரக்ஷன்லேயும் விட்டோம், லெஃப்ட் டைரக்ஷன்லேயும் விட்டோம், இதை மோடு மாற்றியும் பார்த்தோம். எல்லா மோட்லேயும் நம்ம கிரேட்டஸ்ட் ரஃபேல் உண்மையிலே கிரேட் பண்ணிட்டான், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான். வேர்ல்டு ஸ்பிரகனையும் காலி பண்ணிட்டான். இந்த இதில் வின்னர் வேறு யாருமே கிடையாது, தட் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி கிரேட்டஸ்ட் ரஃபேல் தான். வேர்ல்டு ஸ்பிரகன்லாம் கிளம்பி வீட்டுக்கு போங்கடா அப்படின்ட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கைஸ், லைக் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சேனலுக்கு பிடிச்சதா கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் பண்ணி அமைக்கிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நாளைக்கு நம்ம புது வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோ திஸ் கிராஃப்ட் பை டப்பா மண்டே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு புதுசாக நிறையா பேப்ளேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதை கூடிய சீக்கிரம் அன்பாக்சிங் பண்ணலாம் ஓகேவா. இந்த மாதம் நமக்கு அன்பாக்சிங் மாதம். டாடா கைஸ்.